Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஒரு checklist, chapter number 5, coordinate geometryல உங்களுக்கு இந்த sums எல்லாம் ஒரு வாட்டி தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்க. மேக்ஸிமம் நீங்க முடிச்சுட்டு இருப்பீங்க, சாப்டர் ஃபைவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த சம்ஸ் எல்லாம் ஞாபகம் வருதா, எந்த மாடல் வச்சு போடணும், எந்த ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபைனல் செக் பண்ணீங்க. ஏன்னா நீங்க லைனா படிச்சுட்டு வந்திருப்பீங்க, திடீர்னு கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ எந்த எக்ஸசைஸ்ல எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி போடணும், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும், ஸ்லோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணுமா, ஈக்குவேஷனா ஸ்ட்ரைட் லைன் வச்சு போடணுமா, பர்பெண்டிகுலர்ல இருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் 30th சம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கேட்டிருக்கேன். பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா ஏபியோட மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க, ஏபியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு தனியா வச்சீங்க, ஏபியோட ஸ்லோப்பை கண்டுபிடிங்க, ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு அதை ரெசிப்ரோக்கலா மாத்திக்கணும். ரெசிப்ரோக்கலா மாத்திக்கிட்டு ஒரு சிம்பிளை மாத்திக்கிட்டீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கிடைச்சிரும். அப்ப மிட் பாயிண்டையும் பர்பெண்டிகுலருடைய ஸ்லோப்பையும் பயன்படுத்திக்கிட்டு நீ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்கன்னா அதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். அந்த மாடல்ல சம்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. கிரியேட்டட் சம் இது, நான் உங்களுக்கு கிரியேட்டட் பிளேலிஸ்ட்லயும் போட்டிருப்பேன், இந்த சம் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கலாம். அப்போ ஒரு 30 சம்ஸ் கொடுத்துருக்கிறேன் நான், இந்த 30 சம்ஸ் உங்களுக்கு PDF-ஆ இருக்கும், டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி எல்லா சம்மே தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட், இது ஃபைனல் செக்லிஸ்ட், இது அனைத்தையும் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சம்ஸ் மறந்து இருந்தா அதை மட்டும் போட்டு பாருங்க. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.